ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் பென். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நெத்திலி மீன் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். நெத்திலி மீன் வறுவல் செய்கிறதுக்கு மீனோட தலையை கிள்ளி எடுத்துட்டு இந்த மாதிரி இங்கே வர முள், அதே மாதிரி இந்த பக்கம் வர முள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா நம்ம உப்பு சேர்த்துட்டு எப்படி நம்ம மீன் கழுவி எடுப்போமோ அதே மாதிரி உரசு எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம ஒரு பாதி எலுமிச்சம்பழம் ஜூஸ் வச்சுருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், கால் டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கலருக்காக அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு. நான் வந்து அரை கிலோ நெத்திலி மீனுக்கு இந்த அளவுக்கு மசாலா ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் மீன் எந்த அளவுக்கு கூட சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு மசாலாவோட அளவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவில் நான் இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்கலை. நம்ம கடைசியாக மீன் வறுக்கும் போது இதில் பூண்டு சேர்த்து பொரிக்க போகிறோம். நெத்திலி மீன் வறுவலில் பூண்டு நறுக்கி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே மீனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மீனும் உடையாத அளவுக்கு பார்த்துக்கணும். அதுக்கடுத்து இதில் கிறிஸ்பாக நல்லா பொறிச்சு எடுக்கணும் அப்படின்னா நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துக்கணும். அடுத்து இதில் முக்கால் டீஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கணும். குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நான் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. லெமன் ஜூஸ், மீனில் இருக்கிற அந்த ஈரப்பதம் அவ்வளோதான். தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட சேர்க்கலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கணும். கடலை மாவு, கான் மாவு எதுவுமே தேவையில்லை, வெறும் அரிசி மாவு மட்டுமே போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு தேவைன்னா இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கிறோம், மீனை ஊற வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அரிசி மாவு உடனே சேர்க்கக்கூடாது. மீன் பொறிக்க முன்னாடி மட்டும் அரிசி மாவு சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும். இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. நம்ம நார்மலாக மீன் வறுவலுக்கு தவால எப்படி என்ன சேர்த்து பொறிப்போமோ அந்த மாதிரி பொறிச்சு எடுத்தாலே நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சு எடுக்கலாம். இப்போ பாத்திரம் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி ஒரு ஒரு மீனாக சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துக்கணும். மீன் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடணும், அப்படி இல்லாட்டி மீன் உடைய ஆரம்பிச்சிடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லே வச்சுட்டு நல்லா மொறு மொறுன்னு வர்ற வரைக்கும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும். இப்போது இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு ரெண்டு பக்கமும் கிறிஸ்பாக வந்துருச்சு, மீனுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி மீதமுள்ள மீனையுமே நம்ம பொறிச்சு எடுத்துட்டு கடைசியாக பூண்டு வறுத்து எடுத்துக்கணும். அடுத்த செட்டு மீனுமே நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுக்க முன்னாடி எண்ணெயிலேயே இந்த பூண்டையுமே சேர்த்துட்டு சைட்லேயே வறுத்து விட்டுக்கலாம். மீன் நம்ம சேர்த்த உடனே நம்ம பூண்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா பூண்டு சீக்கிரம் கருகிடும். ஸோ மீன் வந்து ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கம் வேகிற வரைக்கும் இந்த பூண்டை ஒரு பக்கமாக நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கார்லிக் வந்து நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகி வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், மீன் நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பூண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து இந்த பொறிச்சு வச்சுருக்க நெத்திலி மீன் வறுவல் மேலே அப்படியே தூவி விட்டுற வேண்டியதுதான். இந்த நெத்திலி மீன் வறுவல் சாம்பார், ரசம் எல்லா சாதத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ் கூட வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே வேண்டாம், வெறும் நெத்திலி மீன் வறுவல் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த தடவை நெத்திலி மீன் வாங்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.